Hey friends, இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஹை புரோட்டீன் பேக்டு சிக்கன் இட்டாலியன் ஸ்டைலில் செய்ய போகிறோம். இது செம்ம ஜூஸி செம்ம கிரீமி. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலான்னா, ஒரு 100 grams பூண்டு எடுத்துக்கோங்க. இதை நல்லா க்ரஷ் பண்ணிக்கோங்க, ஹேண்ட் க்ரஷ்ட் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் இதை எடுத்து சிக்கனில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் இப்போ வேணாம், ஃபஸ்ட் பெப்பர் போட்டுக்கலாம். தென் அப்புறம் ஒரு 2 லைமை ஸ்குவீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வாடவர் ஆயில், ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். ஸோ ஒரு ஸ்கூப் ஊற்றிக்கலாம். அப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை வந்து கொஞ்சம் சீஸ் போட்டு நல்லா கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக அதை வந்து குக் பண்ணிடலாம். இது ஹை ஃப்ளேமில் குக் பண்ணலாம், ஏன்னா அதில் ஆல்ரெடி ஆயில் இருக்குது, சிக்கனில் இருக்க தண்ணி வரும். ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ திரும்பியும் ஒரு ட்ராப் சீஸ் போடுங்க, கொஞ்சம் ஆயில் போடுங்க. ஃபஸ்ட்டு வெங்காயத்தை வந்து ரொம்ப சின்னதாக பொடி பொடியாக ஃபைன்லி கட் அப்படின்வாங்களே அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதை எடுத்து போட்டுடலாம். திருப்பியும் ஒரு கொஞ்சம் கார்லிக் எடுத்து க்ரஷ் பண்ணிவிட்டு அந்த கார்லிக்கும் போட்டுடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் லைம் எல்லாம் போட்டுட்டு இதுக்கப்புறம் நல்லா சாட்டே பண்ணி விடுங்க. இது நல்லா டீப் ரோஸ்ட் ஆகி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் சீஸ், நல்லா க்ரீமி சீஸ் போடுங்க. நல்லா ஒரு நான் வந்து 2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ வந்து நான் 200 grams சீஸும் 2 glass பால் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் பாலக்கு எடுத்து லைட்டாக வேக வச்சு அதில் போட்டுட்டேன். ரவாவும் போடலாம், பட் நான் வேக வச்சு போட்டிருக்கேன். இது நல்லா ஒரு 5 minutes கொதிக்கட்டும். இது கொதித்தோடனே நம்ம ஆல்ரெடி குக் பண்ண சிக்கன் அதில் போடுங்க. அதில் போட்டு கொஞ்சம் சால்ட் தேவையான அளவுக்கு போட்டுருங்க. கொஞ்சம் பார்த்து போடுங்க, ஏன்னா ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்கும். கொஞ்சோண்டு சில்லி இது மாதிரி எடுத்துக்கிட்டு அதை ஃப்ளேக்ஸாக அடிச்சுக்கலாம். லைட்டாக ஒரு ரோல் அடித்தாலே போதும், ஃப்ளேக்ஸ் வந்துடும். இதை போட்டுட்டு மேலே கொத்தமல்லி தூவி விட்டுருங்க. இதை ஜஸ்ட்டு ஒரு 10 minutes லோ ஃப்ளேமில் விட்டுட்டு ஒரு 20 minutes செட்டிலிங் டைம் கொடுத்துட்டு சும்மா அப்படியே தட்டு நிறையா ரைஸை வச்சு சும்மா சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. சண்டே மதியம் மாதிரியே தெரியாது, சாப்பிட்டு தூங்குறது மட்டும்தான் தெரியும். இட்ஸ் அ வெரி ஹை ப்ரோட்டீன், ரொம்ப அதாவது ப்ரோட்டீனுக்கும் ரைஸுக்கும் இதுக்கும் ஈக்குவலாக வச்சு சாப்பிட்டீங்கன்னா நல்ல ப்ரோட்டீன், பசியே எடுக்காது. இது ஒரு நல்ல டே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சாப்பிட்லாம். ஸோ என்ஜாய் தி மீல்.